ஏதோ இவர்களுக்கு தான் தேசபக்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லை என்பதை போல பிஜேபியினுடைய தலைவர்கள் பிரதமரை தொடங்கி அமித்ஷாவை தொடங்கி எல்லோரும் இங்கே இருக்கிற கடைசி கொசுராக இருக்கிற அண்ணாமலை வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஒரு நாள் பார்த்தோம், ரெண்டு நாள் பார்த்தாங்க, வந்து பாரத் மாதாவுக்கு ஜெய் நம்பாருங்க, நாங்க பெரியார் வாழ்வு சத்தம் போட்டோம். நாங்க இருந்த வரைக்கும் பிஜேபியால ராமர் கோயில் கட்ட முடிஞ்சதா, 370 எடுக்க முடிஞ்சதா? ஆனா நாங்க இல்ல. இன்னைக்கு என்ன நிலைமை? இப்ப இருக்க பிரசிடன்ட் குடியரசுத் தலைவர் ரெண்டு கோயிலுக்கு போனார், ரெண்டு கோயில்ல அவர் உள்ளே விடப்படவில்லை. இந்தியாவுடைய முதல் குடிமகனுக்கு இந்த நிலை பிஜேபி ஆட்சியில. அப்ப எது ஆரிய மாடல், எது திராவிட மாடல், எல்லாம் பாஸ் பண்ணது பிறகு நீட்டுங்கிறீங்க. அந்த நீட்ல என்னடா கேள்வினா, ஒரு கேள்வி, இதுவரை கவாஸ்கர் எடுத்த மொத்த ரன் எவ்வளவு? கவாஸ்கர் எடுத்த மொத்த ரன்னுக்கும் நாளைக்கு நான் போட போற ஊசிக்கு என்ன சம்பந்தம்? எல்லா இடங்களும் சங்கிகள் கூட்டம் இன்றைக்கு. அவர் திரும்ப திரும்ப சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினோம், நேரு செய்தது தவறு, இந்திரா காந்தி செய்தது தவறு, ராஜீவ்காந்தி செய்தது தவறு, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தவறு. வரலாறு என்ன? யாராவது ஒரே ஒரு RSS தலைவர், ஒரே ஒரு இந்து மகா தலைவர், யாராவது ஒரு சங்கி, இன்னைக்கு தங்கியினுடைய மூதாதைகள் சுதந்திரத்திற்காக போராடி ஒரே ஒரு நாள் ஜெயில இருந்தாங்கன்னு RSS ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு தலைவரை நீ காட்டு, நான் அரசை விட்டு வைக்க போயிருவேன். காட்ட முடியுமா? RSS க்கு தைரியம் இருக்குமானால், மோகன் பகவத் தைரியம் இருக்குமானால், மோடிக்கு தைரியம் இருக்குமானால், அமித்ஷாவுக்கு தைரியம் இருக்குமானால், இந்தியாவில் முஸ்லீம் விட்டுருங்க, மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற யாரும் இந்துக்கள் அல்ல நீ சொல்லு. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவர் பிறந்த ஜூன் மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு அவருடைய புகழை நன்றி அறிதலோடு அவர் ஆற்றியிருக்கிற பணிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதருக்கு ஊக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நாடெங்கும் உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில், நம்முடைய அம்பத்தூர் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களிடத்திலே சுருக்கமாக உரையாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய பகுதி கழகத்திற்கு, மாவட்ட கழகத்திற்கு, குறிப்பாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே பேராசிரியர் அவர்கள் திராவிட தத்துவத்தை தொட்டு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் நாடு சீரழிந்து கொண்டிருப்பதை எல்லாம் ஆதாரத்தோடு, புள்ளி விவரங்களோடு இங்கே விளக்கியிருக்கிறார்கள். வேருக்கு விழா என்கிற போது கலைஞர் என்கின்ற வேர் ஒரு தனி ஆணிவேர் அல்ல, அந்த ஆணிவேரோடு அதற்கு முன்பாகவே இருந்த வேர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அவர்களுக்கு முன்னாலே திராவிட தத்துவத்தை கட்டமைத்த திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்கள், அவர்களெல்லாம் நமக்கு அளித்திருக்கின்ற கொடைகள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடலை, திராவிட தத்துவத்தை சிதைக்கின்ற RSS காவி கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் திகழ வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு கலைஞருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞருடைய பிறந்த நாளில் அவருடைய சாதனைகளை எல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், இன்னொரு பக்கத்திலே அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை இங்கே நம்முடைய பேராசிரியர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் தருகின்ற முழக்கங்களை எல்லாம் பார்த்தால், ஏதோ இவர்களுக்குத்தான் தேசபக்தி இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லை என்பதை போல பிஜேபியினுடைய தலைவர்கள் பிரதமரை தொடங்கி அமித்ஷாவை தொடங்கி எல்லோரும் இங்கே இருக்கிற கடைசி கொசுராக இருக்கிற அண்ணாமலை வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களே கூட நாடாளுமன்றத்திலே சில நேரங்களிலே அவற்றையெல்லாம் சந்திக்கின்ற அவல நிலையை பார்க்கிறோம். ஆனால் நாங்களும் சும்மா விடுவதில்லை. சும்மா இருக்க எங்களை கலைஞரும் அண்ணாவும் பெரியாரும் விடுவதில்லை. 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்,
மூன்று முறை மத்திய அமைச்சராக இருக்கிறேன். இதே வாஜ்பாய் பிரதமராக இருந்திருக்கிறார். இந்துத்துவாவை கடைபிடிக்கின்ற பிஜேபியினுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார். அன்றைக்கு பிஜேபிக்கு ஓரளவு கணிசமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட அருவருப்பான கூச்சல் இல்லை. நாடாளுமன்றத்திலே மக்களவை தலைவர் வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று வணங்குவோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு நான் போகிற போது நாங்களே எரிச்சல் அடைகிற அளவுக்கு, வியந்து போகிற அளவுக்கு சபாநாயகர் வந்து அமைகிற போது ஒரு மிகப்பெரிய கூச்சல், பாரத் மாதாவுக்கு ஜி என்று ஒரு சத்தம். ஜே ஜிங்கிறா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம், ரெண்டு நாள் பார்த்தாங்க, வந்து பாரத் மாதாவுக்கு ஜி நம்பாருங்க, நாங்கள் பெரியார் வாழ்வு சத்தம் போட்டோம். ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, பாரத் மாதாவுக்கு ஜிங்கிறோம், இல்ல ரெண்டு நாள் கழிச்சு பாரத் மாதாவுக்கு ஜி கூட விட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம்னா, ஜெய் ஸ்ரீராம் சொன்ன உடனே தான் நாங்கள் வந்து பெரியார் வாழ்கன்னு சொன்னோம். ஒரு எம்பி வந்து கேட்டாரு, எங்களுக்கு வடநாட்டில் ராமர் மாதிரி உங்களுக்கு பெரியார் ஒரு கடவுளோ அப்படின்னாரு. இல்லை, உங்கள் தாத்தா இருந்தால் கேட்டுப்பார், நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறல்ல, அந்த ராமரை செருப்பால் அடித்தாருன்னு அவர் பேரில் ஒரு கேஸ் இருந்துச்சு, அவர் தான் பெரியார். அப்போ தான் அவனுக்கு தெரியுது திராவிடம்னா என்ன, தமிழ்நாடுனா என்னன்னு. இப்ப இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு, அண்ணாமலை போன்ற வரலாறு தெரியாத தம்பிமார்களுக்கு தெரியவில்லை. அதே போல இந்த நாடு ஒரு சோசியலிச நாடு என்று அரசியல் சட்டத்தில் சொன்னார்கள். அந்த அரசியல் சட்டத்தில் சோசியலிசம் என்று வருவதற்கு முன்னால் இந்திரா காந்தி அந்த சோசியலிசத்தை கொண்டு சேர்ப்பதற்கு என்ன காரணம், வங்கிகளை எல்லாம் நாட்டுடமை ஆக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற தம்பிமார்கள்லாம் சொல்றேன், எல்லாம் நெட் பேங்க் போயிட்டீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை டெலிபோன்லேயே மாத்திரீங்க. எங்கள் காலத்தில் யாராத்திரம் ஒரு செக் புக் வச்சுருந்தா அவரை நாங்கள் அப்படியே மலைச்சி போய் பார்ப்போம். நாங்கள் படிக்கிற போது எனக்கு செக்கில் ஒருத்தன் கொடுத்தான்னா அவன் அப்படியே மலைச்சி போய் கும்பிடுற மாதிரி பார்ப்போம். பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம அண்ணன் தம்பிக்கு, அதில் யாராவது ரெண்டு பேர் செக் வச்சுருந்தா அவன் பெரிய பணக்காரன். நானும் முத முதல்ல செக்கு வக்கீலாகி ரொம்ப நாள் கழிச்சு தான் செக் புக்கே வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் நெட் பேங்க் போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் காரணம் என்னன்னா, அன்றைக்கு தனியார் வசம் இருந்த வங்கிகளை பஸ் முதலாளிக்கு பணம் கொடுத்தான், கடன் கொடுத்தான், பெரிய ஆலைகளுக்கு கடன் கொடுத்தார்கள், நிலச்சுவாந்தர்களுக்கு கடன் கொடுத்தார்கள், வாண்டையாருக்கு மூப்பனாருக்கு கடன் கொடுத்தாங்க, கருப்பனுக்கு சுப்பனுக்கு பணம் கொடுக்கல, கடன் கொடுக்கல. ஏழை எளிய மாணவர்கள் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் படிக்க வேண்டும் என்பதற்காக வங்கிகள் திரும்பி கூட பார்க்கவில்லை. அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை தேசிய உடைமை ஆக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அந்த வங்கிகளை நிதித்துறை அமைச்சர் தான் கையிலே வைத்திருந்தது, அந்த துறையினுடைய அமைச்சர் மொராஜி தேசாய். இந்திரா காந்திக்கு இரண்டாவது இடத்தில் இருப்பவர் பிரதமர் சொல்லுகிறார், ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வங்கிகளுடைய சேவை போய் சேர வேண்டும் என்று சொன்னால் முதலாளிகள் பிடியிலே இருக்கின்ற வங்கிகளை கொண்டு வந்து சாமானிய மக்களுக்கு சேர்க்க வேண்டும், அதற்காக வங்கிகளை தேசியமயமாக்க போகிறேன் என்று கேபினட் கூட்டத்தில் சொன்ன போது என்னால் செய்ய முடியாது என்று எதிர்த்து நின்றவர் மொராஜி தேசாய். அன்றைக்கு நாம் கூட்டணியில் இருந்தோம் இந்திரா காங்கிரஸோடு. 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு இருந்தார்கள். இந்திரா காந்திக்கு என்ன செய்தது என்று தெரியவில்லை. அன்றைக்கு ஒரே குரல் அந்த அம்மையாருக்கு தொலைபேசியில் ஒலித்தது, கவலைப்படாதீர்கள், வங்கிகளை தேசியமயமாக்கி தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் விவசாயிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நன்மை போய் சேர வேண்டும் என்றால் அந்த சட்டத்தை ஆதரிக்கின்ற முதல் ஆளாக நான் இருப்பேன், என்னுடைய இயக்கம் இருக்கும் என்று சொல்லி அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். அப்ப அரசியல் சட்டத்தில் சொன்ன இறையாண்மை, சாவரின் பவர், அதை காப்பாற்றினது நம்ம தான். சோசியலிசம், சமதர்மம் காப்பாற்றினது நம்ம தான். நாங்கள் இருந்த வரைக்கும் பிஜேபியால் ராமர் கோயில் கட்ட முடிஞ்சதா, 370 எடுக்க முடிஞ்சதா? ஆனால் நாங்கள் இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை, ராமர் கோயில் கட்டிட்டாங்களே, 370 போயிடுச்சே, எப்போ சிவில் சட்டம் வரும்னு தெரியலையே, இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. இப்போ சொன்னார் பேராசிரியர் ரொம்ப அருமையாக சொன்னார், ஒரே ஒரு எஸ்டியை கொண்டு போய் உட்கார வச்சு மலைவாழ் மக்களை கொண்டு வந்துட்டா அவங்களுக்கு உரிமை கொடுத்துருவீங்களா? இப்போ இருக்க பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் ரெண்டு கோயிலுக்கு போனார், ரெண்டு கோயிலில் அவர் உள்ளே விடப்படவில்லை. இந்தியாவினுடைய முதல் குடிமகனுக்கே இந்த நிலை பிஜேபி ஆட்சியில். அப்போ எது ஆரிய மாடல், எது திராவிட மாடல்? நான் பெருமையோடு சொன்னேன், நானே திராவிட மாடல் தான் சொன்னேன், ரெண்டு மூணு விதத்தில் நானே திராவிட மாடல் தான்.
நம்முடைய பேராசிரியர் தான் ஒரு கருத்தரங்கத்தில் ரொம்ப அழகாக சொன்னார், 1932 வரைக்கும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் எம்பிபிஎஸ். சமஸ்கிருதத்துக்கு எம்பிபிஎஸ்க்கு என்ன? இப்போ அதான் நீட்டா தானே, நீட்டு நுழைவுத் தேர்வில் எங்கள் ஊர் அணிதா, அரியலூர் அணிதா 1176 மார்க் வாங்கியிருக்கு. ஒரு 10க்கு 10 தான் வீடு. அந்த வீடை பார்த்தீங்கன்னா பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு ஒத்த லைட்டு, அந்த விளக்கை போட்டுட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் கம்பெனியில் புழுவூருக்கு வெளியே அரை கம்பெனியில் திரையில படுத்திருக்காங்க. அந்த பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக வயதான தாய் தந்தையர் வெளியில இருந்து திணையில இருந்து அந்த குழந்தை படித்து 1176 மார்க் வாங்குது. எல்லாம் பாஸ் பண்ணது பிறகு நீட்டுங்கிறீங்க. அந்த நீட்ல என்னடா கேள்வினா, ஒரு கேள்வி, இதுவரை கவாஸ்கர் எடுத்த மொத்த ரன் எவ்வளவு? கவாஸ்கர் எடுத்த மொத்த ரன்னுக்கும் நாளைக்கு நாம் போட போற ஊசிக்கு என்ன சம்பந்தம்? அப்போ கிரிக்கெட்டை பாக்குறவன் யார் உங்களுக்கே தெரியும்? கிரிக்கெட்டை பாக்குறவன் யார்? கிரிக்கெட் டீம்ல இருக்கிறவன் யார்? இன்னைக்கு இந்தியாவில் விளையாடுற கிரிக்கெட் டீம்ல ஒரு வன்னியர் உண்டா? ஒரே ஒரு நாடார் உண்டா? முக்குளத்தோர் உண்டா? ஒரு கவுண்டர் உண்டா? ஒரு பறையர் உண்டா? ஒரு பல்லர் உண்டா? நம்மளாம் அடிச்சுக்கிறோமே, டீம்ல யாராச்சும் இருக்காங்களா? கிடையாது. ஆனா கோப்பெல்லாம் அவன் வாங்கிட்டு வருவான், அவன் நம்ம டிவியில பார்த்துட்டு இருப்போம். இதுதான் ஆரிய மாடல். அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் இன்று வரைக்கும் விரும்புவதில்லை. ஆக இப்படியெல்லாம் இருந்த நிலையை மாற்றியதுதான் இன்றைக்கு திராவிட இயக்கம் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. அதுதான் அன்னைக்கு 1732 வரைக்கும் சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் டாக்டர் படிக்க முடியும். இந்த அனிதாவுக்கு என்ன நிலைமை? ஏன் நீட் கிடைக்கல? அப்ப நீட் என்கின்ற நுழைவுத் தேர்வின் வாயிலாக சாதாரண தாழ்த்தப்பட்டவனும் சாதாரண மனிதனும் உயர்கல்விக்கு போகக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். அது ஆரிய மாடல். அதை ஒழித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக சட்டத்தை நிறைவேற்றி கையெழுத்து போடாமல் இருந்த கவர்னரை கையெழுத்து போட வைத்தாரே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அது திராவிட மாடல். இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் தான் தேசபக்தர்கள். வந்திருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு என்ன சொல்றான் ஆர்எஸ்எஸ் காரர்கள், இந்தியா பாரத் மாதாக்கு ஜீங்கிறான், தேசிய கொடியை பிடிச்சுக்கிறான், நாங்கள் தான் இந்தியாவை நேசிக்கிறோம், இந்தியாவை நேசிக்கிறவர்கள் யாரும் தங்களுடைய தாய்மொழியை தங்களுடைய தனி அடையாளத்தை காப்பாற்றக்கூடாது என்று எண்ணுகின்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. நான் இந்த நிறைந்த மன்றத்தில் சொல்லுகிறேன், யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், இன்றைக்கு சங் பரிவார், இன்றைக்கு எத்தனையோ இயக்கங்கள் வந்துருச்சு அந்த கட்சியில், முளைச்சு முளைச்சு காலா மாதிரி முளைச்சு வந்திருக்கான், காலத்தில் முளைச்சிருக்கான், அங்கே முளைச்சிருக்கான், இங்கே முளைச்சிருக்கான், எல்லா இடத்துலையும் வந்திருக்கான், எல்லா இடங்களும் சங்கிகள் கூட்டம். இன்றைக்கு அவர் திரும்ப திரும்ப சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினோம், எங்களுக்கு தான் தேசபக்தி, நேரு செய்தது தவறு, இந்திரா காந்தி செய்தது தவறு, ராஜீவ்காந்தி செய்தது தவறு, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தவறு, எங்களுக்கு தான் அந்த தேசிய அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கு தான் அந்த பக்தி இருக்கிறது. வரலாறு என்ன? யாராவது ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், ஒரே ஒரு இந்து மகா தலைவர், யாராவது ஒரு சங்கி, இன்னைக்கு தங்கியினுடைய மூதாதைகள் சுதந்திரத்திற்காக போராடி ஒரே ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னு ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு தலைவரை நீ காட்டு, நான் அரசியல் விட்டு வெட்டி போயிடுறேன், காட்ட முடியுமா? சொல்லுவ சவாக்கர் 1917 போனார், 1917 போனார், அப்போ அவர் காங்கிரஸில் இருந்தார். 25 ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு, இந்துத்துவாவை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு காலமும் தேசியத்தை பற்றி பேசல, சுதந்திரத்தை பற்றி பேசல, ஹெட்கேவர் பேசல, கோல்வால்கர் பேசல. கோல்வால்கர் ஒரு தடவை சிறைக்கு போனார், 1929 போயிருக்காரு. அதுக்கு அவர் சொல்ற பதில் என்ன சொன்னார்னா, தேவையில்லாமல் தேசபக்தி காரணமாக இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு சிறைக்கு போயிருக்கிறார்கள், அந்த இந்து இளைஞர்களை, உயர்ந்த ஜாதி பிராமண இளைஞர்களை ஜெயிலுக்கு போய் சிறைக்கு போய் அவர்கள் மனைவி மனத்தையெல்லாம் மாற்றி சுதந்திரம் என்பது தேவையில்லை, நமக்கு இந்து நாடு தான் முக்கியம், இந்து ராஷ்டிரம் தான் முக்கியம் என்பதற்காக அவர்களுடைய புத்தியை திருப்பி நம்முடைய வழிக்கு கொண்டு செல்வதற்காக நான் சிறைக்கு போனேன், அவரே சொல்றார். அப்ப எந்த ஆர்எஸ்எஸ் காரனும், எந்த ஆர்எஸ்எஸ் காரனும், சங்கிகளும், எந்த காவி வண்ணம் பிடித்தவர்களும் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் அவர்கள் சுதந்திரம் கொண்டாடுகிறார்கள். ஒரு எஸ்சியை கொண்டுட்டு வந்துட்டோம், ஒரு எஸ்சியை கொண்டுட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், இந்து மதம் இந்து மதங்கிற எல்லாத்தையும் இந்து மதம் சேர்த்துக்கிறல்ல, உனக்கு தைரியம் இருக்குமானால், ஆர்எஸ்எஸ்க்கு தைரியம் இருக்குமானால், மோகன் பகவத் தைரியம் இருக்குமானால், மோடிக்கு தைரியம் இருக்குமானால், அமித்ஷாவுக்கு தைரியம் இருக்குமானால், இந்தியாவில் முஸ்லீம் விட்டுருங்க, மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற யாரும் இந்துக்கள் அல்ல நீ சொல்லு, எனக்கு நல்லதா படும். ஒரு 10% கலைஞருமில்ல, 10% கலைஞருமில்ல, மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் இந்துங்கிற,
கணக்கில் அவனை சேர்த்துக்கிற இந்து பெருமானுக்கு ஆனா அவன் சாப்பிடுறான் இறைச்சி பிடிக்காதுன்னு சொல்றேன். என்ன காரணம்? யார் இந்து? எல்லாத்துக்கும் ஒரே பண்பாடு இருக்கா? பல பேருக்கு தெரியாது. நீலகிரி மாவட்டத்தில் எங்கள் ஊரில் ஒரு ட்ரைபல் இருக்காங்க, மலைவாழ் மக்கள். அவர்கள் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்டா பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உடலுறவு உட்பட 60 நாட்கள் அந்த பெண் அவரோட இருக்கலாம், பிடிக்கலன்னா விளையிடுவாங்க. இந்த பொண்ணையும் இன்னொருத்தர் கட்டிக்குவார், இந்த பையனை இன்னொரு பொண்ணு கட்டிக்கும். இன்னைக்கு இருக்கு இது அவங்க கலாச்சாரம், இது அவங்க கலாச்சாரம். இன்னைக்கு இருக்க அந்த தொகுதியோட எம்பி நான். குழந்தை திருமணம் பண்ற தீட்சதரும் இந்துன்ற, புருஷன் செத்து போயிட்டா அவளை விதவையாக்கி வெள்ளப்படவை கட்டுன்னு சொல்ற அவங்களையும் இந்துன்ற. கணவன் இறந்ததுக்கு பிறகு அறுத்து கட்டுற இன்னொரு ஜாதியும் இந்துங்கிற. சேர்ந்து வாழ்ந்து திருமணமே இல்லாம பிரிஞ்சு தேவைப்பட்டா திருமணம் இல்லைன்னா ரெண்டு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஜாதியும் இந்துங்கிற. அப்ப அவனுடைய உணவு ஒண்ணு இல்ல, வாழ்க்கை உறவு ஒண்ணு இல்ல, திருமண உறவு ஒண்ணு இல்ல, எந்த அடிப்படையில எல்லோரையும் இந்து என்று நீ சொல்லுகிறாய்? இதை விட கொடுமை கர்நாடகத்தில் லிங்காயத்துக்கு நாங்கள் இந்துக்கள் அல்ல கேசே போட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்துக்கள் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே? நீ சட்டம் எழுதுனே தப்பு. யாரெல்லாம் இஸ்லாமியர் அல்லவோ, யாரெல்லாம் கிறிஸ்துவர் அல்லவோ, யாரெல்லாம் பர்சியர்களோ அவர்களெல்லாம் இந்துன்னு தான் சட்டம் இருக்கு. ஐயா தான் சொன்னார், டேய் கோழி எதுன்னு கேட்டால் மாடு எதுன்னு கேட்டால் மாடு எதுன்னு சொல்லு. மாடு எதுன்னு சொல்லாமல் எது ஆடு இல்லையோ, எது குதிரை இல்லையோ, எது கொக்கு இல்லையோ, அதெல்லாம் மாடு தான் எவ்வளோ முட்டாள்தனம். அது மாதிரி நான் இந்து இல்லைன்னு சொல்றேன், என்னை விட்டுற வேண்டியதானே? இல்லை, நாங்கள் எல்லோரும் இந்த எதற்காக? இஸ்லாமியர் எதிர்ப்பிற்காக, கிறிஸ்தவர்களை எதிர்ப்பிற்காக. அப்படின்னா எல்லோரும் இந்து தானே? அனைத்து சாதி அர்ச்சனை ஒத்துருக்கணும்ல. கலைஞருடைய பெருமை எது? ஜாதி கட்டுமானம் எல்லா இடத்திலையும் உடைந்து விட்டது. ரெண்டே இடத்துல தான் இருந்துச்சு, அந்த ரெண்டு இடத்தையும் உடைத்தவர் கலைஞர். எந்த இடம்? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இந்த நாலு அடுக்கு. பிராமணனுக்கு என்ன? ஓதணும் கோயிலில். சத்திரியனுக்கு என்ன? சண்டை போடணும். வைசியனுக்கு என்ன? வணிகம் செய்யணும். சூத்திரனுக்கு என்ன? துண்டு ஊழிய முடியணும், அவ்வளோதானே. அதுக்கு கீழே பஞ்சமம் வர்றான். ரெண்டு இடத்துல தான் முடிச்சு அதுக்காம இருந்தது. ஒரு இடம் மலமல்லுகிற இடம், அதை மாற்ற முடியல நம்மளால. இன்னொரு இடம் அர்ச்சகராக இருக்கிற அந்த கோயில் கருவறை. மீது எல்லாம் மாறிச்சு. ஜாதி இருக்குதே தவிர நல்லா கவனிங்க. இன்னைக்கு செட்டியார், செட்டியாரா இல்லை? இப்போ உதாரணத்துக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம பாசு நம்ம செட்டியார் இப்போ என்ன மளிகை கடையில் உட்காந்துருக்காரு, இந்தியாவுக்கே பட்ஜெட் போட்டார். அப்போது அவர் வைசியராக இல்லை. சத்திரியன்னு சொன்ன ஒரு ஜாதி இன்னைக்கு போருக்கு போகலை, அவர் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகிட்டார். சூத்திரன்னு ஒரு சொன்ன ஜாதி சூத்திரனாக இல்லை, அவரும் வேலைக்கு போயிட்டார். அப்போ வர்ணங்கள் உடைந்து விட்டது, ஜாதிகள் உடைந்து விட்டது, பேரளவுக்கு இருக்கிறது, எல்லாம் மாறி இருக்கிறது. பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், அம்பேத்கரால். ஆனால் ரெண்டு இடத்துல அந்த முடிச்சு அவராமல் இருந்தது. ஒன்று கோயில் கருவறையில் பிராமணர்கள் மட்டும்தான், இன்னொன்று மலமல்லுவதற்கு அருந்தியர்கள் மட்டும்தான். இந்த இரண்டையும் மாற்றி காட்டிய ஒரே அரசியல் கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்கள் தவிர யார்? அவர் காலத்தில் நடைமுறைக்கு வரல, சட்டம் அவர் தானே கொண்டு வந்தார். சட்டம் அவர் தான் கொண்டு வந்தார். அருந்தையர்களுக்கு இடமே கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, மனிதனுக்கு மனிதனுடைய மனித கழிவை வந்து நீக்கினால் குற்றம் என்று சட்டம் இயற்றினார். அது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது வேறு விஷயம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்னமும் முயன்று கொண்டிருக்கிறோம். எனவே எது திராவிட மாடல், எது ஆரிய மாடல் என்பதை விளக்கி சொல்லுகின்ற ஒரு நாளாக கலைஞருடைய பிறந்த நாள் கூட்டங்கள் அமைந்திருக்கிறது என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பணி தொடர வேண்டும். தொடர்வது மட்டுமல்ல, இந்த மாடலை முன்னெடுத்திருக்கின்ற கலைஞரின் பிள்ளை மட்டுமல்ல, அவருடைய தத்துவத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற பிள்ளையாக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரை போற்றுவோம். கலைஞர் புகழ் வாழ்க, மு.க. ஸ்டாலின் புகழ் ஓங்குக, வாழ்க அவர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.